இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் கஜினிகாந்த் திரைப்படத்தில் நடிக்கும்போது போது ஆர்யாவுடன் சாய்ஸாக்கு காதல் வசப்பட்டு இருவரும் காதலிக்கத் தொடங்கினார்கள் பின்பு எரிவிட்டா சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களது திருமணமானது மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது சமீபத்தில் கூட அணிமுன் சென்ற இந்த தம்பதியின் புகைப்படங்கள் இணையதளங்களில் வெளியாகி வைரலானது இந்த நிலையில் கழுத்தில் மஞ்சள் கயிறுடன் தாலியுடன் லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று கூட இணையதளங்களில் வெளியானது சாய்சாவோட புகைப்படங்கள் அந்த புகைப்படங்கள் கூட சமூக வலைத்தளங்களில் வயரெல்லாம் பரவிட்டு இந்நிலையில தான் ஆர்யாவை பற்றி ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் கேட்டுக்கொண்டதற்காக ரீமேக் படத்தை சம்மதித்தார் பாலா அவர்கள் ஆனால் அதுவே அவருக்கு கடைசியில் பிரச்சனையாக வந்து முடிந்தது ஒரு வழியாக அந்த சர்ச்சையில் இருந்து பாலா தற்போது மீண்டும் வந்துவிட்டார் இதை தொடர்ந்து ஒரு மிரட்டலான படத்துடன் களமிறங்க வேண்டும் என திட்டமிட்ட பாலா அதற்காக ஆர்யாவுடனும் அதர்வாவுடனும் பேசி வருவதாக நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரண்டு நாயகர்களை கொண்ட இப்படத்தில் ஆர்யா ஒரு நாய நடிப்பது தற்போது உறுதியாகிவிட்டது ஏற்கனவே பாலாவின் இயக்கத்தில் நான் கடவுள் அவன் இவன் ஆகிய படங்களில் ஆர்யா நடித்துள்ளார் இந்த படங்களின் மிகுந்த சிரத்தையுடன் ஆர்யா நடித்த போதிலும் இந்த படங்கள் அவருக்கு பெயர் பெற்று தர தவறியது மேலும் இந்த படங்களில் முரட்டுத்தனமான ஒரு தோற்றத்தில் ஆர்யா தோன்றியிருப்பார் இந்நிலையில் திருமணம் முடிந்த கையோடு ஏன் மீண்டும் பாலா இயக்கத்தில் இப்படி ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என அவருடைய குடும்பத்தினரும் சரி சமூக வலைதளங்களிலும் சரி ரசிகர்கள் ஆர்யாவை வருத்தெடுத்து வருகின்றனர் னர் தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம லைக் பண்ணி ஷேர் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனடியாக